கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு, தியானிக்கும்போது அக்கினி. ஒரு சில வேத பகுதிகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மிக ஆழமான கருகலான வேத பகுதிகள் அல்ல, நமக்கு நன்றாக பரிச்சயமான எளிமையான வேத பகுதிகள். அந்த வேத பகுதிகளை தொகுத்து நான் வாசிப்பதே நமக்கு இன்றைக்கு தேவ செய்தியாக அமையும் என்று நம்புகிறேன். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கும்போது பாடின பாட்டு. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கும்போது, அவர் அரண்மனையில் இருக்கும்போது அல்ல, வனாந்திரத்தில் இருக்கும்போது பாடின பாட்டு என்று பார்க்கிறோம். அங்கே அவன் சொல்லுகிறான் 6 வசனத்தில், என் படுக்கையின் மேல் நான் உண்மையை நினைக்கும் போது. அப்படியானால் அது அரண்மனையில் உள்ள ஒரு மெத்தை படுக்கை என்றல்ல, அது மூல மொழியிலே குருவி படுக்கை என்று இருக்கிறது. குருவி படுக்கை, ஸ்பேரோஸ் பெட், இல்லைன்னா ஸ்குரில் பெட், அணில் படுக்கை. சாதாரண வைக்கோல் புல்லெல்லாம் வைத்து எப்படி குருவி தனக்கு ஒரு கூட்டை கட்டி இருக்குமோ, அப்படி வைக்கோல் புல்லெல்லாம் பரப்பி போட்டு அதில் அவன் படுக்கிறான். அதற்கு அவன் வைத்திருக்கிற பேரே, வேதம் சொல்லுகிற பேரே, என் குருவி படுக்கை, அணில் படுக்கை. அப்படி படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது, ராக்காலங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறான். 2 வசனத்தில் வாசிக்கிறேன், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்தில் எப்படி உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் காண்பேனே, அதே போல் வனாந்தரத்தில் குருவி படுக்கையில் இருக்கும்போது கூட உம்முடைய பரிசுத்தத்தையும் உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் காண்கிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, 1 வசனத்தில் வாசிக்கிறோம், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமாக இருக்கிறது. என் ஆத்துமா உண்மேல் தாகமாக இருக்கிறது. அந்த இடத்துலேயே நான் தண்ணீரின் மேலே தாகமாக இருக்கிறேன் என்றல்ல, என்னுடைய ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தியானிக்கும் போது நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல், 5 வசனத்தில், என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும். ஏனென்றால் என் படுக்கையின் மேல் நான் உண்மை தியானிக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நினைக்கும்போது ராச்சாமங்களிலே உம்மை தியானிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை தியானிப்பது, இன்றைக்கு தியானிப்பது என்பது கிறிஸ்தவ மத்தியிலே, குறிப்பாக ஆவிக்குரிய கிறிஸ்தவ மத்தியிலே மிக குறைவாக இருக்கிறது, மிக குறைவாக இருக்கிறது. நல்லா ஜபம் செய்கிறார்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், இன்றைக்கு இன்னும் ஆடக்கூட ஆரம்பித்து விட்டார்கள், ஆடுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், ஒரு ஊராக பிரசங்கம் பண்ணிகள், பல விதங்களிலே ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் இந்த தியானம் என்பது இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அதிகமாக குறைந்து விட்டது. பிற மதத்தினர், பிற இனத்தினர் இந்த தியானங்களை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள். டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்று சொல்கிறாங்க, யோகாவில் தியான நிலையை பற்றி பேசுகிறார்கள். அநேக குருமார்கள், சாமியார்கள் இந்த தியான நிலையை பற்றி பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதம் தியானத்தை குறித்து அதிக வார்த்தைகளை சொல்லுகின்றன. ஒரு சில வேத பகுதிகளை முதலாவது முகவுரையாக பார்த்து கடந்து போவோம். 92 சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். 92 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து வாசியுங்கள். அது முதலாவது அறிமுகத்தில் பார்க்குறோம், ஓய்வு நாளின் பாடலாகிய சங்கீதம். இது ஓய்வு நாளின் பாடலாகிய சங்கீதம். அந்த சங்கீதத்தில் என்ன சொல்றார் வாசியுங்கள், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். சத்தியத்தையும் அறிவிப்பது என்பதை விட ஆழ்ந்து சிந்திப்பது, தியானிப்பது, நல்ல அப்படியே அழகாக கிட்டார் வாசித்து கொண்டு, வயலின் வாசித்து கொண்டு, இசைக்கருவிகளில் இனிமையாக இசைத்து கொண்டு,
அப்படியே உம்மை தியானிப்பது, உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது, காலையில் இரவில் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது நலமாக இருக்கு. அறிவிப்பது மாத்திரமல்ல, அப்படியே மியூசிக் வாசித்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு அது தியானிப்பது இன்பமாக இருக்கும், நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். 39 சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 39:3 வசனங்கள். பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நான் தியானிக்கும் போது எனக்குள்ளே அக்கினி மூண்டது, அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்வேன், அப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இது வேறு விதமான ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது, ஒரு நெருக்கமான சூழ்நிலையை காட்டுகிறது. பிரியமான இருதயம் அனலாக இருக்கிறது, இருதயம் அனலாக இருக்கிறது, சூடாக இருக்கிறது. அவன் தியானிக்க அந்த அனல் அக்கினியாக மூழ்கிறது. அது அக்கினியாக மூழும்போது அவன் வாயை திறந்து விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, நாம் தியானிக்கும் போது ஒரு சக்தி நமக்குள்ளே உருவாகிறது, ஒரு எனர்ஜி. ஒருவேளை தவறான காரியங்களை மிக அதிகமாக உட்கார்ந்து யோசிப்போமேயானால் நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே கிரியேட் ஆகும், எதிர்மறையான சக்தி நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். நாம் உட்கார்ந்து சாத்தியக்கூறான காரியங்களை தியானிப்போமானால், யோசிப்போமானால், பாசிட்டிவ் எனர்ஜி, சாத்தியக்கூறான ஒரு சக்தி நமக்குள்ளாக உருவாக ஆரம்பிக்கும். நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் இதெல்லாம் வேறு ஏதோ மற்ற மதத்தை சேர்ந்தது என்று நினைக்கிறோம். எந்த அளவுக்கு ஆழமாக தியானிக்கிறோம், ஒரு வசனம் உண்டு, எந்த அளவுக்கு அளக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அளக்கப்படும், அளந்து மடியிலே நிரம்பி வழி அளந்து மடியிலே கொட்டுவார். நீங்கள் எந்த அளவுக்கு தியானிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த எனர்ஜிக்கு ரிலீஸ் ஆகும். அதான் பவுல் சொல்லுவார், எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமையின்படியே ஒரு எனர்ஜி. எப்படி இந்த எனர்ஜி ஃபயராக மாறுது? தியானிக்க அந்த ஃபயர் எரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை உங்களுடைய தியானம் நெகட்டிவாக இருக்குமானா நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். உங்கள் தியானம் பாசிட்டிவாக இருக்குமானா பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள்ளே உருவாகுது, இயற்கை. பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 19:14 வாசியுங்கள். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. என்னுடைய வாயின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, என்னுடைய ஜபம், என்னுடைய பிரசங்கம், என் வாயின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, என்னுடைய இருதயத்தின் தியானம். நான் இருதயத்தை தியானம்ங்கிறது நம்முடைய இருதயத்தில் தான் இருக்குது, அங்கே தான் அந்த அனல் மூழுது, அங்கே தான் அந்த அனல் அக்னியாக மாறுகிறது. பிரியமானவர்களே, நல்ல காரியமும் தீய காரியமும் நற்செயலும் தீய செயலும் அதற்கப்புறம் வெளிப்படுகிறது. நம்மாலே சாதாரணமாக செய்ய முடியாத காரியங்களை நாம் செய்ய முடிகிறது. சாதாரண நிலையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. அதையே குறித்து சிந்தித்து அந்த அக்கினி மூழ்கிறபடினாலே சாதாரணமாக அந்த பையன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான், அந்த பெண் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். நல்ல காரியங்களை தவறான காரியங்களை செய்து விடுகிறார்கள். எதனால்? அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறதுனால, அதை குறித்தே தியானித்து கொண்டிருக்கிறதுனால ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகிடுது. அது தீய காரியங்களை செய்யக்கூடிய எனர்ஜியோ நல்ல காரியங்களை செய்யக்கூடிய எனர்ஜி. பிரியமானவர்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகளை அவர் கன்சிடர் பண்ணுகிறது போல் நம்முடைய இருதயத்தில் வருகிற தியானத்தை அவர் கன்சிடர் பண்ணுகிறார். அது பிரீதியாக இருப்பதாக, அது அவருக்கு அக்செப்டபுளாக இருக்கணும். நம்ம இருதயத்தில் என்ன யோசித்துக்கிட்டு இருக்கோம்,
பிரியமான சில யோசிப்பீங்க, வாழவே முடியல, சாகணும்னு ஆசையாக இருக்குமா? இதே குறித்து அவங்க அதிகமாக யோசித்தே கொண்டே இருந்தாங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி அந்த தவறான முடிவை ஒரு நாள் எடுத்து விடுவார். அவங்க இருதயத்தில் அது கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பித்து விடும். சாதாரண நிலையில் அவர்கள் செய்ய முடியாத ஒரு தவறை எந்த அளவுக்கு அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அதை செயல்படுத்தி விடுவார். என விவரமாக சொல்ல விரும்பலை. பிரியமானவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை, தியானத்தை அவர் கன்சிடர் பண்ணுறார். நம்ம ஜபம் நம்ம செய்க, நீங்கள் விபிஎஸ் எடுத்தீங்க, இல்லைன்னா கிராம ஊழியத்துக்கு போனீங்க, பிரசங்கம் பண்ணீங்க, இதெல்லாம் பார்க்கறது போல், நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, விண்ணப்பம் பண்ணுறீங்க, துதிக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்கறது போல் உங்கள் மனதில் நீங்கள் என்ன தியானிக்கிறீர்கள், எதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தில் எது இருக்கிறது என்பதை அவர் கன்சிடர் பண்ணுகிறார். அதனால் தான் வாசிக்கிறோம், வாசியுங்கள், சங்கீதம் 5:1 சங்கீதம் 5:1. கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். அதை கன்சிடர் பண்ண ஆண்டவர், எப்படி என்னுடைய ஜபத்துக்கு நீர் செவி கொடும். அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே என் ஜபத்துக்கு செவி கொடும், என் ஜபத்துக்கு செவி கொடும் என்று சொல்லுகிறோம். அவர் எப்படி நம்முடைய ஜபத்துக்கு செவி கொடுக்கிறாரோ அதே போல் உங்களுடைய தியானத்தை கன்சிடர் பண்ணுகிறார், உங்களுடைய தியானத்தை கூர்ந்து கேட்கிறார். எப்படி உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறாரோ அதே போல் உங்களுடைய தியானத்தை கூர்ந்து கவனிக்கிறார். சரி, இப்போ தியானம் தியானம் என்று சொல்லுகிறோமே, தியானம் என்றால் என்ன? இந்த தியானத்துக்குரிய ஒரு பத விளக்கம். தியானம் என்றால் மெடிடேஷன். முதல்ல அது ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், பின்னால் தமிழில் விளக்குகிறேன். மெடிடேஷன் வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள், இஸ் அ நேச்சுரல் மெத்தட் to place the human soul in conscious contact with God. Meditation, dhyanam, it's a natural method. ஒரு இயற்கையான ஒரு செயல்பாடு, ஒரு முறை, செய்முறை. It is a natural method to place the human soul in conscious contact with God. நம்முடைய ஒரு சுய உணர்வோடு கூட நம்முடைய ஆத்மா தேவனோடு கூட தொடர்பு கொள்வது, இறைவனோடு கூட தொடர்பு கொள்வது. நம்முடைய ஆத்மா இறைவனோடு கூட உறவாடுவது, நம்முடைய ஆத்மா பரமாத்மாவோடு சங்கமமாவது. இதை தான் நம்ம மெடிடேஷன் என்று சொல்லுகிறோம். அந்த இறைவன், அந்த பரமாத்மா எங்கே இருக்கிறார்? அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நம்ம ஆத்மா நமக்குள்ளே இருக்கிற இறைவனோடு கூட ஒன்றாவது. நம்முடைய ஆத்மா நமக்குள்ளே இருக்கிற இறைவனோடு கூட ஒன்றாவது. இறைவன் நமக்குள்ளே மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார். அந்த இறைவனோடு கூட ஒன்றாவதை நாம் தியானம் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ தியானம் என்பது இன்னும் குறிப்பாக, கிறிஸ்டியன் மெடிடேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெலிபரேட்லி டச்சிங் ஆன் ஸ்பெசிஃபிக் தாட்ஸ் பேஸ்ட் ஆன் த பைபிள். கிறிஸ்தவ தியானம் என்பது நம்முடைய வேதாகம அடிப்படையிலே சில குறிப்புகளை சார்ந்து. நம்ம தேவனை பற்றி தியானிக்கிறோம்னா தேவனை பற்றி நமக்கு என்ன தெரியும்? பைபிளில் இருந்தால் நம்ம அறிந்து கொள்கிறோம் தேவன் என்ன செய்வார், தேவன் எப்படி செங்கடலை பிளந்தார், தேவன் யார், அவர் எதை விரும்புகிறார், எதை விரும்ப மாட்டார், தேவனுடைய சக்தி என்ன. இப்போ இந்த தேவனை பற்றி நாம் வைத்திருக்கிற எண்ணம் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில். எப்படி 38 பெரும்பாடுள்ள ஒரு மனிதனை அவர் சுகமாக்கினார், 12 ஆண்டுகள் உதிர ஊரிலினாலே கஷ்டப்பட்டவர்களுக்கு எப்படி விடுதலை கொடுத்தார், வேதத்தில் தான் இருக்கு. மரித்தோனை அவர் எப்படி எழுப்பினார், வேதத்தில் தான் இருக்கு. அப்போது வேதத்தின் அடிப்படையில் தான் நம்ம தியானிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்போ கிறிஸ்டியன் மெடிடேஷன்
is the process of deliberately touching on specific thoughts based on the Bible, Bible passages, and reflecting and musing on their meaning. அன்றைக்கு அவர் செங்கடலில் கடந்தார், இன்றைக்கு அவர் என்ன செய்ய முடியும்? அவரால் முடியுமா? இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கிரேட்னஸ் ஆஃப் காட், அவர் எவ்வளோ பெரியவர், மாறிட்டாரா? இன்றைக்கு அவரால் முடியாதா? அன்னைக்கு செய்தார், இன்றைக்கு அவரால் முடியுமா? முடியாதா? செய்வாரா செய்ய மாட்டாரா? அன்றைக்கு உயிரோடு எழுப்பினாரா, இன்றைக்கு செய்வாரா? அதெல்லாம் நம்முடைய பிரதிபலிப்பு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பத விளக்கங்களை நான் பதிவு செய்யும்போது இதை தமிழில் மொழிபெயர்த்து தாங்க அப்படின்னு வினோத்துக்கு அனுப்பினேன். நேற்று இரவு வினோத் அவர் அனுப்பியிருந்த மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். தியானம் என்றால், அல்லாவிட்டால் தியானம் என்பது மனிதனின் ஆத்மா மனிதனுள் வாழ்பவரும் அகிலம் உலகுவதிலும் வியாபித்திருக்கிறவருமான மகேசனோடு, இறைவனோடு ஒரு உணர்நிலை தொடர்பில், கான்சியஸ் கான்டெக்ட், ஒரு உணர்நிலை தொடர்பில் இருக்கும் இயற்கை முறை, இல்லாவிட்டால் இயல்பான முறை, ஒரு இயற்கை முறை. நம்முடைய ஆத்மா இறைவனோடு கூட ஒரு உணர்நிலை தொடர்பில் நம்ம கான்சியஸாக இருக்கணும். இதை நம்ம மெடிடேஷன் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவ தியானம் என்பது தன்னிச்சையாக நம்முடைய கவனத்தை குவிப்படுத்தி, ஃபோக்கஸ் பண்ணி, நம்முடைய கவனத்தை குவிப்படுத்தி, நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை வேத வசனங்களில், வேத வசனங்களின் அடிப்படையில் அவைகளின் பொருள், அவைகளுடைய இறை மகத்துவத்தின் அடிப்படையில். இறைவன் பெரியவர், இன்றைக்கும் மாறாதவர், அவர் நேற்று முன்னும் ஒரே மாதிரி இருக்கார். மோசையோடு இருந்தது போல் யோசுவாவோடு இருந்தார், யோசுவாவோடு இருந்தது போல் பவுலோடு இருந்தார், பவுலோடு இருந்தது போல் சுந்தரையாவோடு இருந்தார், சுந்தரையாவோடு இருந்தது போல் ராபர்ட் சைமனோடு இருக்கிறார், இன்றைக்கு என்னோடு இருக்கிறது போல் உங்களோடு கூட இருப்பார். அப்போ அது அவருடைய இறை மகத்துவத்தை நான் யோசிக்கிறேன். அந்த அடிப்படையிலே பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியங்களை அசை போடுவது நாம் தியானம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு பொதுவாக உலகத்தில் உள்ள இந்த தியானம் என்பது சூன்யத்தை உருவாக்குவது, ஒரு எம்டினஸ், அப்படியே எதையும் பற்றி யோசிக்காமல் அப்படியே அமைதியாக மனதை அமைதிப்படுத்துவது என்று சொல்வது. ஆனால் அதில் பல விபரீதமான விளைவுகள் வருகின்றன. நம்ம ஒரு சூன்யத்துக்குள்ளாக போகும்போது சூன்யத்தை பல சக்திகள் வந்து தாக்கும் என்று சொல்லுகிறார். நான் இப்போ அதற்குள்ளாக போக விரும்பவில்லை, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். சில வேளை இந்த சூன்ய நிலைக்கு போவதை தாண்டி பொருளற்ற ஒலிகள், நான்சென்சிக்கல் சவுண்ட்ஸ், அந்த சவுண்டில் எந்த சென்ஸும் கிடையாது, அப்படியே ஒரு சவுண்ட், அந்த சவுண்டுக்குள்ளே நம்ம மூழ்கிடும், அதில் எந்த பொருளும் கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம சிந்தையெல்லாம் ஒருமுகப்படுத்துகிறோம், ஒரு வெறுமைக்குள்ளே, ஒரு சூன்யத்துக்குள்ளே நம்ம வர்றோங்கிறாங்க. இல்லைன்னா நான்சென்சிக்கல் அட்டரன்சஸ், பொருளற்ற உச்சரி, தட் அப்படியே யோசிச்சுட்டே இரு. அது அந்த குரு சொல்லி கொடுத்துருப்பா, இதையே சொல்லிக்கிட்டு அவன் ஒரு வேத மந்திரமாக தர சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ என்ன நினைக்கிறேன், என் மனதுக்கு அமைதி கிடைக்குது, என்னுடைய ஆள் மனது வந்து ரிலீஸ் ஆகிடுது, நான் இப்படியே என்னுடைய இன்வர்டுக்கு ட்ராவல் பண்ணுறேன்னா அவன் நினைக்கிறான். பிரியமானவர்களே, அது சரியாக தவறா என்பதை விட நம்முடைய தியானம் என்பது முற்றிலும் வேறுபட்டது. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு தியான வேலை ஒன்று இல்லாவிட்டால் இன்றையிலேருந்து தியான வேலையை வருவித்துக் கொள்ளுங்கள். தியான வேலைக்கு உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கும் தெரியாது. ஒரு 30 நிமிஷம் தியானம் பண்ணணும், ஒருவேளை தூக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் குறைங்க போதும், தூக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் குறைங்க. சிலருக்கு முடியாத காரியமாக இருக்கலாம், முயற்சி பண்ணுங்க, ரொம்பலாம் சொல்லலை, ஒரு 5 நிமிஷம் தூக்கத்தில் குறைங்க. இந்த டிவி பார்க்குறதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் குறைங்க. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் அனுப்புறது, வாசிக்கிறது, இந்த சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, அதில் ஒரு ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷம் விடுங்களேன்.
ரொம்ப வாட போறீங்க, ஒரு 5 நிமிஷம். பிரியமானவர்களே, காலையில் மத்தியானம் ராத்திரி இதுக்கு இடையில ஒரு 2-3 நேரம் சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, நொறுவல், இதெல்லாம் வச்சுருக்கீங்க பாருங்கள், எல்லாத்துலேயும் கூட்டி கழித்து ஒரு 5 நிமிஷம் மிச்சம் முடிங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் தியானிக்கிறதுக்கு உங்களுக்கு 30 நிமிஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் பெரிய தியாகம்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாங்க. இன்றைக்கு நீங்கள் செய்துட்டுருக்கிறவங்களுடைய ரொட்டீன்லேருந்து ஒரு 5-5 நிமிஷம் எடுங்க போதும். அரை மணி நேரம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தியான வேலை கிடைக்கும். இந்த தியானம் எவ்வளோ பெரிய முக்கியங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். பிரியமான ஹென்றி ஃபோர்டு, அவங்க வந்து இந்த கார் நிறுவனத்தில் உலக பிரசித்தி பெற்றவர். அவர் ஒரு காலத்தில் உலக பணக்காரராக கூட இருந்திருக்கார், ஹென்றி ஃபோர்டு. அந்த நிறுவனத்தை வளர்ப்பதற்காக ஒரு நிபுணர் குழு வந்திருந்தாங்க. அந்த நிபுணர் குழு அந்த நிறுவனத்தை படித்து எந்த இடத்துல ஆட்கள் அதிகமாக்கணும், எந்த இடத்துல ஆள் குறைப்பு செய்யணும், எங்கே பணம் வீணாகுது, இன்னும் என்ன காரியத்தில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண தொழில் நல்லா நடக்கும், இந்த விளம்பரம் தேவையா தேவையில்லையா என்று சொல்லி அதை ஒரு அனலைஸ் பண்ணி அலசி ஆய்ந்து இவங்களுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிபுணர் குழு. அந்த நிபுணர் குழு அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு வாரம் தங்கி இருந்து அந்த ஃபேக்ட்ரியுடைய நிலைமைகளை நன்றாக கற்றுக்கொண்டு இப்போ கடைசியில் ஒரு நாள் அறிக்கை சமர்ப்பிக்கணும். அப்போ அந்த நிபுணர் குழு தலைவர் எல்லாவற்றையும் பற்றி சொல்லும்போது சொன்னால், எங்களுக்கு ஒன்றே ஒன்று புரியலை, நீங்கள் அதுக்காக செலவு பண்ணுவது ரொம்ப வீண் என்று சொன்னேன். என்ன என்று கேட்டேன். அங்கே ஒரு நல்ல ஆஃபீஸ் ரூம், அந்த ஆஃபீஸ் ரூமில் ஒரே ஒரு ஆள் தனியாக உட்காந்துருக்கார். உட்காந்து மேஜ மேலே 2 காலையும் வச்சு சும்மாவே இருக்கிறார். அப்படி ஒரு ஆளை உட்கார வச்சு எங்கே சம்பளம் கொடுக்குறீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு வீண் செலவு அல்லவா? அப்படி ஒரு ஆள் சும்மாவே உட்காந்துருக்கா, நாங்களும் ஒரு வாரமாக பார்க்குறோம், மேஜ மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படி. அப்போது ஹென்றி ஃபோர்டு சொன்னாங்களாம், ஒரு காலம் பல கோடி ரூபாய் நம்ம கணக்கில் சொன்னோம், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், பல கோடி ரூபாய் எங்களுக்கு ஒரு நஷ்டம் வர வேண்டிய சூழ்நிலையில் அவர் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். அதில் தான் எங்களுக்கு பல கோடி ரூபாய் கிடைத்தது. இப்போதும் அவர் அங்கே உட்கார்ந்து யோசித்து இந்த கம்பெனியை நடத்துவதற்கு பல ஐடியா கொடுக்குறாரு. அவர் அப்படியே சும்மா உட்காந்துருக்கெல்லாம் உட்காந்து யோசித்து பல ஐடியா கொடுக்குறார். அது எங்களுக்கு கம்பெனிக்கு லாபமாக இருக்கிறது என்று சொன்னார். இதை கேட்டோன்னே அந்த வேலையை எனக்கு தாங்கன்னு அப்ளை பண்ணிடாதீங்க. பிரியமானவர்களே, அப்போ அவர் சும்மா உட்காந்துருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த ஐடியா தான் பல கோடி ரூபாய்களை இந்த நிறுவனத்துக்கு ஒரு காலகட்டத்தில் காப்பாற்றி கொடுத்தது. தொடர்ந்து அந்த நிறுவனத்துக்கு அது லாபமாக இருக்கிறது. ஒருவேளை நிறைய பேர் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணலாம், கிளரிக்கலாக ஒர்க் பண்ணலாம், டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணலாம். பிரியமானவர்களே, ஆனால் அங்கே உட்கார்ந்து ஐடியா கொடுக்குற ஒரு பிரெயின் ஒர்க் பண்ணுது. இது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம். உங்கள் ஜபத்தோடு கூட, உபவாசத்தோடு கூட, அந்நிய பாஷை பேசுவதோடு கூட, ஆடுவதோடு பாடுவதோடு சாடுவதோடு கூட உட்கார்ந்து தியானிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக பெந்தகோஸ்தே சபைகளில் அதை கற்றுக் கொடுப்பதில்லை. நானும் துக்கப்பட்டேன். இதுவரைக்கும் தியானத்தை குறித்து தனியாக நான் பேசினதும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாத. குறிப்பாக நம்முடைய தியானத்தை குறித்து சொன்னது போல் வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய தியானத்தை குறித்து 7 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். சுருக்கமாக நேரம் கருதி பிரியமான இந்த 7 குறிப்புகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துங்கள். ஒரு ஆழமான பிரசங்கம் அல்ல, வசனங்களிலே சற்று வெளிச்சத்தை காண்பிக்கிறேன். கூடுமானவரை வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். நிறைய வேத பகுதிகளை சொல்லப் போகிறேன். எல்லாவற்றையும் வாசிக்க விளக்க நேரமில்லை. குறித்து கொள்ளக்கூடிய குறித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது சங்கீதம் 104:34 இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதம் 104:34, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். நான் வாசித்த 63:6 என் படுக்கையின் மேல் நான் உம்மை தியானிக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை நினைக்கிறேன். அவரை தியானிக்கிற தியானம், தேவனை தியானிக்கிற தியானம். முதலாவது தியானம்னா என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுனா தேவனை தியானிக்கிறோம். தேவனை தியானிக்கிறது, தேவனை பற்றி நம்ம எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்?
அந்த மகேசனை பற்றி, அந்த இறைவனை பற்றி, அந்த பகவானை பற்றி எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ளுகிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் அவரை அறிந்து கொண்டு அவரே நினைத்து கொண்டிருக்கிறோம். சில நிமிடங்கள், சில மணிக்கூறாக அந்த தேவன் அப்படியே தியானிக்கிறோம். இந்த தியானிப்பதற்கு ஒரு விளக்கம், டிகிங் டீப், அப்படியே ஆழமாக போயிட்டே இருக்கிறோம். உள்ள கீழே கீழே கீழேன்னு சொல்லி ஆழமாக போய்கொண்டே இருக்கிறோம். அவரை தியானிப்பதென்றால் அதை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு மல்கியா 3:16 வாசியுங்கள். மல்கியா 3:16 வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். அப்போ கர்த்தரை தியானிக்கிறது, கர்த்தரை தியானிக்கிறது என்றால் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் உட்கார்ந்து அவருடைய நாமத்தை தியானிக்கிறார், அவருடைய நாமம்தான் அவருடைய குணாதிசயம். வேதத்தில் அவருடைய நாமம் என்று சொல்வது அவருடைய குணாதிசயம். அது வெறும் பெயர் அல்ல. நாமம் என்று சொல்வது, நாமத்துக்கும் தமிழில் பெயருக்கும் வித்தியாசம் உண்டு. பெயர் என்பது ஒரு ஆளுக்கு நம்ம வைத்திருக்கிற பெயர். ஆனால் நாமம் என்று சொல்வது அந்த ஆளை வெளிப்படுத்துகிற ஒரு பெயர். ஒருவேளை நீங்கள் விளங்குவதற்காக சொல்லுகிறேன், நாமம் என்றால் என்ன, பெயர் என்ன என்றால் என்ன? தமிழில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், அந்த வீட்டில் அவனுக்கு வெள்ளையன் அப்படின்னு பெயர் வச்சுருப்பாங்க. ஆனால் அவன் பார்க்க வந்து கருகருன்னு இருப்பான். ஆனால் அவங்க வீட்டில் வெள்ளையன் அப்படின்னு ஒரு பெயர் வச்சுருப்பாங்க. இல்லை, அந்த வீட்டில் அவனுக்கு பிள்ளை பிறந்தோன்னா நல்ல தம்பி அப்படின்னு பெயர் வச்சுருப்பான். அவன் விவரம் தெரிஞ்சிருந்து கெட்ட தம்பி தான். ஆனால் அவனுக்கு பேர் என்ன வச்சுருப்பாங்க, நல்ல தம்பி, அது அவனுடைய பெயர். இப்போ இன்னொருவனுக்கு பெயர் இருக்குது, சுரேஷ், ரமேஷ், ஏதோ ஒரு பேர் இருக்குது. அவன் ரொம்ப வெள்ளையாக இருக்கிறான். இப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, டே அந்த வெள்ளையனை கூப்பிட்றா, இந்த வெள்ளையன்ட்ட சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த வெள்ளையன் அப்படிங்கிறது அவனுடைய நாமம். அவனுடைய ஒரு தன்மையை வைத்து அவனை அழைக்கிற ஒரு அடையாள குறி சொல், அதான் நாமம். அதான் நெத்தியில் நாமம் போடுறது. நாமம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நாமம் வேறு, பெயர் வேறு. பெயர் என்பது ஏதோ அவனுக்காக யாரோ வச்ச ஒரு, அவன் அடையாளத்துக்காக வச்ச ஒரு சொல். ஆனால் அதுக்கு அவனுக்கும் சுபாவத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன், அவன் தான் இந்த பள்ளிக்கூடத்திலே ரொம்ப நல்ல பையன், பெஸ்ட் பாய், பிரியமல்ல. அவன் பேர் வேறு ரமேஷ் இருக்கும், டே அந்த நல்ல தம்பியை கூப்பிடுறா அப்படிங்கிறாங்க. அவன் நல்ல தம்பி என்பது அவனுடைய பெயர் அல்ல, நல்ல தம்பி என்பது அவனுடைய நாமம். ரெண்டாவது, வெள்ளையன் என்பது அவனுடைய பெயர் அல்ல, அவன் பேர் ரமேஷோ சுரேஷோ, ஆனால் வெள்ளையன் என்பது அவனுடைய நாமம். நாமம் என்று சொல்வது அவனுடைய குணாதிசயத்தை, அவனுடைய தன்மையை, இயல்பை வெளிப்படுத்துகிற ஒரு சொல். வேதத்தில் தேவனுக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாம் அவர் யார் என்று வெளிப்ப, ஏலோகியம் எல்லாம் அவர் தான் அப்படின்னு அர்த்தம். யாவே இருக்கிறவராகவே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற அர்த்தம். எல்ஷதாய், ஆல் சஃபிஷியன்ட், அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர், சர்வத்துக்கும் போதுமானவர், சர்வ வல்லவர் என்று அர்த்தம். யாவே ஈரே, அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு அர்த்தம். பிரியம்மால அவருடைய பெயர் இல்லாமல் அவர் இயேசு என்று பெயரிடுவாய், அவர் தம் ஜனங்களை ரட்சிப்பார். அவருடைய நாமம் முழுவதும் அவருடைய தன்மையை, இயல்பை வெளிப்படுத்துகிறது. அப்போ நீ உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, அவருடைய நாமத்தை தியானியுங்கள். எல் ஷதாய், அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், மலையில் பார்த்து கொள்ளப்படும். பலி செலுத்த போகிறோம், ஈசாக்குக்கு ஒரு கேள்வி, நெருப்பு இருக்குது, தூக்கிட்டு போகிறாங்க நெருப்பு, ஒரு சட்டியில் வச்சு நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, விறகு இருக்குது, மிருகத்தை வெட்டுறதுக்கு கத்தி கூட இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது,
விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, பலி மிருகம் இல்லையே, அப்போ எப்படி பலி செலுத்த முடியும்? நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, ஒன்று குறையப்படுது, முக்கியமான ஒன்று குறையப்படுது. பலி மிருகம் இல்லையே என்ன பண்ணப்படும்? அது ஆண்டவர் பார்த்துக்குவார், மலையில் பார்த்து கொள்ளப்படும், மலையில் பார்த்து கொள்ளப்படும். அப்போ அந்த தேவன் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சுருக்கமாக சொல்லுகிறேன், நம்ம எப்சேமாவுடைய திருமணத்துக்கு முன்பாக அன்றைக்கு ஒரு எல்லாருமே நம்ம சபையார் எங்கள் குடும்பத்தாரெல்லாம் கூடி ஒரு ஜபம் வைத்திருந்தோம். அப்போது என்னுடைய அருமையான நண்பரும் இன்றைக்கு அமெரிக்காவில் ஊழியம் செய்கிறவருமான சிஎம் பிரபாகர், அவர் ஒரு சுருக்கமான வாழ்த்துரை கொடுத்தார். அப்போது சொன்னார், இது கத்தி இருக்குது, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் ஒன்றே ஒன்று குறைவுபடுது, எது குறைவுபடுதோ அது மலையிலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த கல்யாணத்துக்காக ஒரு பைசா கடன் வாங்கலை. இந்த கல்யாண நாட்களில் தம்பி கூட இருந்த ஒரு சிலருக்கு தெரிஞ்சதுக்கு தான் சபையில் சொல்கிறேன், தம்பி மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார். அவர் பர்ஸில் வைத்திருந்த அத்தனை டாலர்ஸ் அவருடைய கிரெடிட் கார்டோட முந்தின நாள் தொலைஞ்சு போயிடுச்சு. சுத்தமாக அவ்வளோ டாலர்ஸும் அவருடைய கிரெடிட் கார்ட்ஸும் சேர்ந்து தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த ராத்திரி முழுவதும் வேலை, அந்த கிரெடிட் கார்டெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ண வேண்டிய வேலை தான் நடந்துச்சு. நாங்கள் கலங்கலை. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். கல்யாணம் நல்லபடியாக முடிந்தது. பிரியமலை பல வழிகளில் கர்த்தர் உதவி செய்தார். இது யாருக்குமே நாங்கள் சொல்லலை, யார்ட்டையும் கேட்கல, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கூட நாங்கள் சொல்லலை, எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் இது தெரியும். கூட அந்த ஒன்று ரெண்டு சகோதரர்களுக்கு தெரிந்திருக்கலாம். பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பைசா குறைவு விடாமல் கர்த்தர் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். ஹல்லேலூயா. அந்த டாலர் நஷ்டமானது ஒரு வேதனையாக இருந்தால் கூட நன்மை கர்த்தர் குறைவுபட விடவே இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார், அது அவருடைய தன்மை. கர்த்தர் எப்படி நடத்தினார்? ஒரு பைசா கடன் கிடையாது. பிரியமானவர்களே, ஐந்தாறு பெரிய குருசேஸ் நடத்தியிருக்கேன். What is tomorrow? What is next? What is hereafter? Cross and crown. ஒரு சின்ன சபை, நீங்கள் கொடுத்த 100, 200, 1000, 2000, ஒரு நாள் ஒரு ஆளுக்கு கடன் கிடையாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், பார்த்துக்கொண்டார், இதுவரைக்கும் பார்த்துக்கொண்டார். பிரியமல்ல, அது அவருடைய தன்மை. அவர் பார்த்துக்கொள்வார், பார்த்துக்கொண்டார். அப்போ அவரை தியானிக்கிற தியானம் இன்பமாக இருக்கும். அவரை தியானிக்கிறது என்றால் அவருடைய நாமம், யாவே ஈரே, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், யாவே நிசி, கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடி, யாவே ஷாலோம், கர்த்தர் நம்ம சமாதானம், யாவே சன்மா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிற. இப்படியே அந்த கர்த்தரை கொஞ்சம் தியானிங்க. நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கூட, என்னுடைய தனி ஜபத்திலையும் சபையில் ஸ்தோத்திரத்தை நான் நடத்தும்போது கூட, பிரியமலை வானத்தின் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம், நேற்று மீண்டும் என்று மாறாதவரே ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் முற்பிதாக்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு முன்னாலே போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் வழியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் வழியை காட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு முன்பாக ஆண்டவரே அந்த தடைகளெல்லாம் அகற்றுகிற தலகர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம்னு அவர் நினச்சி ஸ்தோத்திரிப்பது எனக்கு இன்பமாக இருக்கும். எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை தியானிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும். அப்போ தியானிக்கணும் அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்து வேதத்தில் அவருடைய நாமம் எப்படி வெளிப்படுத்த, ஒரே நாளில் உட்காந்து வேதம் முழுவதும் வாசிக்க முடியுமா என்றால் இல்லை. நீங்கள் அன்றைக்கு வாசிக்கிற பகுதியில், அன்றைக்கு நீங்கள் வாசிக்கிற பகுதி 23 சங்கீதம் வாசிக்க கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், தியானிங்க. 91 சங்கீதம் வாசிக்க உன்னதமானவருடைய மறைவு, தியானிங்க. நீங்கள் அன்றைக்கு வாசிக்கிற பகுதியில் தேவன் எப்படிப்பட்டவராக உங்களுக்கு வெளிப்படுகிறார், அவருடைய நாம சங்கீர்த்தனம் என்ன, அதை உட்கார்ந்து தியானியுங்கள். உங்களுடைய ஆத்மா அவரோடு கூட உறவாகட்டும். அப்படி நீங்கள் தியானிக்க என்ன செய்து, உங்களுக்குள்ள ஒரு அக்கினி மூழுகிறது. தேவன் கைவிட மாட்டார் என்று அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உட்கார்ந்து தியானிக்கும் போது தேவன் கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறுது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறுது.
அப்போ தேவன் கைவிட மாட்டார், அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறனால தைரியமாக இந்த திருமணத்தை நடத்த முடிந்தது. எங்களால் உண்டான ஒன்றல்ல. அவரை பற்றி அறிகிற அறிவு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானிப்பது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக வாசியுங்கள் சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவா 1:8 கூட வாசித்து கடந்து போவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதையே பிரார்த்திக்கிட்டு, அதையே சொல்லிக்கிட்டு, மற்ற தட் அது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி, இவைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும், நல்ல நேரமா கெட்ட நேரம், ஒருவரும் சீக்கிரியே செய்யக்கூடாத ராக்காலம், இரவானாலும் பகலானாலும் இதையே தியானித்து கொண்டு. ஏனென்றால் இவைகளில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்யும்படிக்கு கர்த்தருடைய பிரமாணம். பிரியமானவர்களே, இது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை நான் பயன்படுத்த, த லா. லா லா என்பதை இன்றைக்குள்ள சட்டத்திட்டம் என்று எடுக்காதீங்க. லா என்பது தாற்பரியம், காட்ஸ் பிரின்சிபிள், த லா ஆஃப் நேச்சர். பிரியமானவர்களே, இந்த பொருள் இப்போ மேலே விட்டுறனா இது கீழே தான் விழும், இப்படி விட்டால் இது கீழே விழும். இட்ஸ் அ லா, லா ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை, கண்டிப்பாக கீழே. இது ஒரு லா. அதே மாதிரி மிதப்பின் விதி, ஆர்கமெடிஸ் பிரின்சிபிள், கணிதத்தில் சில விதிகள், வேதியியலில் சில விதிகள், இயற்கையில் சில விதிகள் இருக்குது. அதே போல் ஆவிக்குரிய உலகத்திலே அவருடைய விதிகள் இருக்குது, பிரமாணங்கள். இந்த பிரமாணங்களின் அடிப்படையிலே தான் அவர் கிரியை செய்ய முடியும். இந்த பிரமாணங்களின் அடிப்படையில் நாம் கிரியை செய்யும்போது அதன் பலனை அடைய முடியும். ஏன்னா ஆண்டவரே அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் அவர் கிரியை செய்கிறார். எப்படி இந்த இயற்கை உலகத்தை, இந்த பூகோள உலகத்தை சில சட்டத்திட்டங்கள், சட்டத்திட்டம் என்பதை காட்டிலும் சில விதிமுறைகள் எப்படி இதை கட்டுப்படுத்தி இயக்குகிறதோ, அதே போல் ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய விதிமுறைகள் உண்டு. அந்த ஆவிக்குரிய விதிமுறைகள் தான் இவைகளை இயக்குகிறது. கொஞ்சம் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறேன். இப்போ ஒரு கிணத்துலேருந்து, ஆழமான கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும், அதில் ஒரு பக்கெட்டில் போட்டு தண்ணியை மொண்டு வேகமாக மேலே தூக்கி எடுக்கணும். ரொம்ப கடினமாக இருக்குது, சற்று கடினமாக இருக்குது, கஷ்டப்பட்டு தூக்கி எடுக்கணும். இப்போ மனிதன் என்ன செய்கிறான், அங்கே ஒரு சுருளையை மாற்றான், ஒரு உருளையை மாற்றான், ஒரு புள்ளி அந்த கயற்றை அந்த உருளை மூலமாக விடுகிறான். இப்போ கீழே நோக்கி இழுக்கிறான். அவன் கீழே நோக்கி இழுக்கிறான் என்று சொன்னால் அந்த புவியீர்ப்பு விதிக்கு நேராக அவன் கிரியை செய்கிறான். அதுக்கு எதிர்த்து போராடலை, அது எதிர்த்து பக்கெட்டை தூக்கலை, புவியீர்ப்பு விசைக்கு நேராக பக்கெட்டை இழுக்கிறான். அவன் அதுக்கு நேராக இழுக்கும்போது அந்த பக்கெட் தானாக மேலே வருகிறது. இப்போது சற்று எளிதாக இருக்கிறது. என்றைக்கு அந்த இயற்கையோடு அவன் ஒத்து போகிறானோ, அந்த விதிக்கு இணைந்து செய்கிறானோ, அன்றைக்கு அது அவனுக்கு எளிதாக இருக்கிறது. என்றைக்கு அதற்கு எதிர்த்து நிற்கிறானோ, அன்றைக்கு அது அவனுக்கு சங்கடமாக இருக்கிறது, அன்றைக்கு அது அவனுக்கு சங்கடமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்படி ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய விதி இருக்கு. இப்போ கர்த்தரை கனப்படுத்த அவர் உன்னை கனப்படுத்துவார், ஒரு பிரின்சிபிள். இது வெறும் சட்டத்திட்டம் என்றல்ல, ஒரு பிரின்சிபிள். சில வேளைகளில் நம்முடைய இயற்கையில் நம்ம பயன்படுத்துகிற அநேக இந்த விதிகளை, பிரமாணங்களை ஆவிக்குரிய உலகத்தோடு இணைத்து பார்க்கிறோம். இப்போது ஒரு விவசாயி விதைக்கிறான், விதைக்கும்போது ஒரு விதையிலிருந்து அந்த கதிரில் 30 விதைகள் வருகின்றன, ஒரு நெல்மணியிலிருந்து இன்னொரு கதிரில் 60 நெற்மணிகள் வருகின்றன, இன்னொரு கதிரில் 100 நெற்மணிகள் வருகின்றன.
ஒரு மூட்டை விதைத்தான் நூறு மூட்டை அறுக்கிறான். சாதாரணமாக நாம் பார்க்கிறோம். இப்போ ஆவிக்குரிய உலகத்தில் நீ எப்படி விதைக்கிறாயோ அதை அறுக்க போகிறாய். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அந்த மண்ணில் வெறுமையாக விதையை தூவதில்லை. அது பாதையாக இருந்தால் பறவை கொண்டு போய்விடும். அது பாறையாக இருக்கும் ஏனால் அந்த வேர் காய்ந்து போய்விடும். அது முள்ளுள்ள இடமாக இருக்குமானால் அது முளைத்தாலும் நெருக்கப்பட்டு அழிந்து போய்விடும். நல்ல நிலமாக இருந்தால் அது 30, 60, 100 பயன் கொடுக்கும். இது ஆவிக்குரிய உலகத்தில் அப்ளை பண்ணுறது ஒரு பிரின்சிபல். நம்ம விதைக்கிறோம் என்பதல்ல, எங்கே விதைக்கிறோம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. எங்கே விதைக்கிறோம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. பிரியமான அந்த நல்ல நிலமும் கொத்தி பண்படுத்தப்பட்டு அதில் எரு செருகூட்டப்பட்டு நல்ல நீர்ப்பாய்ச்சல் இருக்குமானால் தேவன் நல்ல விளைச்சலை கொடுப்பார். இயற்கையில் பார்க்கிறோம். அப்போ நம்ம விதைக்கிற நிலம் நல்ல நிலமாக இருந்தால் மாத்திரமல்ல அது ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். அப்போ தான் அங்கே விளைச்சல் வரும். ஏதோ நம்ம மண்ணில் தூக்கி எறிவதனால விளைச்சல் வந்து விடாது ஒரு கேள்வி வருகிறது. இது ஒரு பிரின்சிப்பல், இது ஒரு பிரின்சிப்பல், ஒரு தாற்பரியம். இந்த தாற்பரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்தும் போது அதனுடைய பலனே நம்ம அனுபவிக்கிறோம். அதனுடைய பலனே நம்ம அனுபவிக்கிறோம். ஓய்வு நாளே பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படி நீ நினைத்தால் பூமியிலே மகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு நீ ஏறி வர பண்ணுவார். உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பார். இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. அப்போ அந்த தாற்பரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாரு. நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கேன். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன், அவங்க அப்ளை பண்ணாங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கேன். இல்லை இல்லை, நான் படித்தா ஞாயிற்றுகள் மட்டும்தான் படிக்க முடியும். வருஷம் முழுசும் ஊர் சுற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை படித்தா தான் நாளைக்கு பரீட்சைக்கு போக முடியும். பிரியமானவர்களே, அப்போ நம்ம அந்த பிரின்சிப்பிளை அங்கே பிரேக் பண்ணுறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமையை குறித்து உடைய உபதேசத்துக்குள்ளாக நான் போக முடியாது. இல்லை, வேதத்தில் இருக்கிற பிரின்சிப்பிள்ஸ் எவ்வளவோ அந்த பிரின்சிப்பிள்ஸை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோம். நாம் அவரை கிட்டி சேரும்போது அவர் கிட்டி சேருவார். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர். ஒரு பிரின்சிப்பிள், தேடினா தானே கிடைக்கும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். பிரியமானவர்களை, எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பிரின்சிப்பிள்ஸ் அப்ளை பண்ண, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். சாதாரண வழக்கம்தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. தினை விதைக்கிறவன் தினை அறுப்பான், வினை விதைக்கிறவன் வினையை அறுப்பான். நீ என்ன காரியத்தில் மற்ற குற்றப்படுத்துகிறோ அந்த காரியத்தில் நீ குற்றப்படுத்தப்படுவாய். இதெல்லாம் பைபிளில் உள்ள பிரின்சிப்பிள்ஸ். நீ குற்றப்படுத்தலாமா படுத்தக்கூடாது என்ற கட்டளை இல்லை, ஒரு பிரின்சிப்பிள், ஒரு மிதப்பின் விதி, ஒரு ஆர்கமிடிஸ் பிரின்சிப்பிள், ஒரு பைதாகோரஸ் தியரம் என்று சொல்வது போல நீ எதில் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறா அதில் நீ குற்றப்படுத்தப்படுவாய். ஒரு விதி. பிரியமானவர்களே, அந்த பைபிள் பிரின்சிப்பிள்ஸை தியானம் பண்ணுங்க. இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் உம்முடைய பிரின்சிப்பிள்ஸ், உம்முடைய லால தியானமாக இருப்பேன். அப்படி செய்யும்போது நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன்னா நீ காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் அப்ளை பண்ணுற. காட்ஸ் பிரின்சிபிள் நீ அப்ளை பண்ணுறதுனால நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். நீ என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக வாய்க்கும். அதனால தான் நம்ம யோசுவா 1:8 நம்ம பார்த்தோம், உன் வழியை வாய்க்க பண்ணும்படிக்கு, டு ஹாவ் சக்ஸஸ், ஒரு வெற்றி வாழ்க்கை அடையும் படிக்கு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு. காட்ஸ் பிரின்சிபிளை உன் வாழ்க்கையில் அப்ளை பண்ண. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனால தான் அந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 119:97, சங்கீதம் 119:148. உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி, உங்களுடைய வேதத்தை நாள் முழுவதும் தியானிக்கும்படி என்றெல்லாம் பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை, வேதத்தை, அவருடைய பிரின்சிப்பிள்ஸை தியானிங்க. முதலாவது சொன்னேன், அவரை தியானிங்க. அவருடைய நாமம், அவர் எப்படிப்பட்டவர். ரெண்டாவது, பைபிளில் உள்ள பிரின்சிபிள்ஸ். அப்போ கண்டிப்பாக யில் ஹாவ் அ லைஃப் ஆஃப் சக்ஸஸ். கண்டிப்பாக யில் ஹாவ் அ லைஃப் ஆஃப் சக்ஸஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு பிரின்சிபிள் இருக்கு. ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் கூப்பிட்டே நீ செவி கொடுக்கவில்லை, நீ கூப்பிடும்போது நான் செவி கொடுக்க மாட்டேன். நான் கூப்பிட்டேன் நீ செவி கொடுக்கலை, நீ கூப்பிடும்போது நான் செவி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஒரு பிரின்சிப்பிள்.
அவர் நம்மை கூப்பிடும் போது நம்ம செவி கொடுக்கலையா? பிரியமானவர்களே, ஒரு நாள் நாம் அவரை கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய ஒரு பிரின்சிபல், அப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும். வாட்ஸ்அப்பில் ஒரு கத்தோலிக்க, ஏதாவது ஒரு நாள் சபையில் கூட போடணும்னு நினச்ச ஒரு கத்தோலிக்க ப்ரீஸ்ட், அவங்க சபையில் பேசினது, கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னா வர நேரமே இருக்காது. அப்புறம் கேன்சர் வந்து ஆஸ்பத்திரியில் படுக்க நேரம் இருக்கும் சொல்கிறார். வேற ஒரு நாள் சபையில் அதை போடுறேன். பிரியமானவர்களே, நம்ம அவர் கூப்பிடும்போது நம்ம செவி கொடுக்கலன்னா நாம் கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்க மாட்டார். இட்ஸ் அ பிரின்சிபிள். இவைகளை தியானம் பண்ணுங்க, கண்டிப்பாக யூ வில் ஹாவ் எ லைஃப் ஆஃப் சக்ஸஸ். யூ வில் ஹாவ் எ லைஃப் ஆஃப் சக்ஸஸ். அவருக்கு எனக்கு நேரம் இல்லை என்றால் எனக்கு அவருக்கு நேரம் இருக்காது. எனக்கு அவருக்கு நேரம் இல்லை என்றால் அவருக்கு எனக்கு நேரம் இருக்காது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் பிரின்சிபிள். பிரியமானவர்களே, அதை தியானம் பண்ணுங்க. மூன்றாவது, அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தியானம் பண்ணுங்க. வாசிங்க 119 சங்கீதம் 15 வசனம். 119:15. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். 119:23. மக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அங்கே உமது கட்டளைகள், உம்முடைய ப்ரிசெப்ட்ஸ், அங்கே லா என்றல்ல, உம்முடைய ப்ரிசெப்ட்ஸ், உம்முடைய கட்டளைகளை தியானிக்கிறேன். 119:48. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுக்கிறேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். 119:78. அகங்காரிகள் என்னை பொய்களினாய் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். பிரியமானவர்களே, இந்த லா என்பதற்கும் ஒருவேளை இங்கே தமிழில் மொழிபெயர்க்கும் போது ஒரு சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் மூன்று சொற்கள் வேண்டுமானால் குறித்துக்கொள்ள, கமேண்ட்மெண்ட்ஸ், ப்ரிசெப்ட்ஸ், ஸ்டாச்சூட்ஸ் அப்படின்னு மூன்று சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. கட்டளை, இதை நீ செய்தே ஆகணும், நீ விரும்புகிறியோ விரும்பலையோ, இட் இஸ் அ கமேண்ட்மெண்ட், அது ஒரு கட்டளை. ப்ரிசெப்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் மேண்டேட்ரி, மேண்டேட்ரி. இப்போ சில அப்ளிகேஷன் நிரப்புகிறோம், இதெல்லாம் மேண்டேட்ரி. உன்னுடைய பேர், உன்னுடைய விலாசம் மேண்டேட்ரி அப்படின் இருக்கும். பிரியமானவர்களே, ப்ரிசெப்ட்ஸ் என்று சொன்னால் மேண்டேட்ரி, கமேண்ட்மெண்ட் என்று சொன்னால் ஒரு கட்டளை, ஒரு கற்பனை. ப்ரிசெப்ட் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ப்ரிசெப்ட் என்று சொன்னால் அப்பாயிண்டட் அன்டு, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இப்போ உனக்கு நியமிக்கப்பட்டிருக்குங்கிறது எப்படி விளங்கி கொள்ளலாம்? மனைவி மாதிரி உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், இட்ஸ் அப்பாயிண்டட் அன்டு யூ. நீங்கள் மனைவியாக ஒரு பெண்ணாக பிறந்திருந்தீங்களானா, மனைவி ஆகிருப்பீங்களானா, வேதத்தில் உள்ள கட்டளை, இட் இஸ் ப்ரிசெப்ட், இட் இஸ் அப்பாயிண்டட் அன்டு யூ. நான் ஏன் ஆனா பிறந்த, நான் ஏன் பெண்ணாக பிறந்தெல்லாம் குவஸ்டின் பண்ண முடியாது. இட் இஸ் அப்பாயிண்டட் அன்டு யூ, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, நீ இதை எப்படி தான் செய்யணும். இதை ப்ரிசெப்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஸ்டாச்சூட் என்று சொன்னால் இட்ஸ் அ மேண்டேட்டரி. இப்போ சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி ஆர்டர், அது கண்டிப்பாக செய்தாகணும். கமேண்ட்மெண்ட் என்று சொன்னால் உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கட்டளை, அந்த கட்டளையை நீங்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால் அதற்குரிய நன்மை, கீழ்ப்படியாவிட்டால் அதற்குரிய தண்டனை. இன்றைக்கு இந்த மூன்று காரியத்தையும் தனித்தனியாக பிரித்து விளக்கி சொல்லி ஒரு வேர்ட் ஸ்டடி, அந்த வார்த்தை விளக்கத்துக்குள்ளாக நான் போக விரும்பலை. பிரமாணம் என்று சொல்வது ஒரு பிரின்சிப்பல், ஆனால் இது வந்து கட்டளை. இந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கட்டளை, ஸ்டாச்சூட்ஸ், ப்ரிசெப்ட்ஸ், இது நியமிக்கப்பட்டது, மேண்டேட்ரி, கட்டாயமானது என்றெல்லாம் இப்போ பிரித்து விளக்கி சொல்வதற்கு பதிலாக
பிரியமலை பழைய ஏற்பாட்டில் ஏறத்தாழ 613 கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், 613 கட்டளைகள் இருக்கின்றன பழைய ஏற்பாட்டில். அது எல்லாமே நம்ம கீழ்ப்படியணும். அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லால்லெஸ்ஸாக காட்டுமிராண்டியாக ஒழுங்கற்ற வாழ்க்கை செய்ய முடியாது. அந்த கட்டளைகள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 613 கட்டளைகளை பழைய ஏற்பாட்டில் பரிசு அந்த ரபிமார்கள் 365 எதிர்மாறானதாகவும் செய்யக்கூடாது என்று சொல்லுவதாகவும், 248 செய்ய வேண்டும் என்றும் இருக்கிறது. இப்போ கொலை செய்யாத இருப்பாயாக, நெகட்டிவ், கொலை செய்யாத. பிரியமான தகப்பனின் தாயின் கனம் பண்ணு, அது பாசிட்டிவ். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினை, அது பாசிட்டிவ். பிறன் பொருளை இச்சியாத இருப்பாயாக, நெகட்டிவ். இப்படி பிரித்து பார்த்தா 365 நெகட்டிவாகவும் 248 பாசிட்டிவாகவும் இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் சில நமக்கெல்லாம் புதிய ஏற்பாட்டில் கட்டளை கிடையாது, புதிய ஏற்பாட்டில் கட்டளை கிடையாதும்பாங்க. பிரியமா நல்லா கவனிங்க, அந்த கட்டளைகள்லாம் 3 பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். சிலதெல்லாம் ஹைஜீன், சுகாதாரம், நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கான கட்டளைகள். உடல் ஆரோக்கியத்துக்கான கட்டளை, எந்த நாட்களில் பெண்கள் ஓய்வு எடுக்கணும், குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும், பிள்ளை பிறந்த வீட்டில் எப்படி இருக்கணும், எப்படி சுத்தம் பண்ணணும், எத்தனை நாட்கள் இந்த சுத்தாங்கம் தேவைப்படும், என்றெல்லாம் நம்முடைய உடலில் இருக்கு, என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, ஏன் இதை சாப்பிடணும், இதில் எவ்வளோ பிரதான சத்து இருக்குது, இது ஏன் சாப்பிடக்கூடாது, இதில் என்ன புழு இருக்குது, எந்த அடிப்படையில் அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் சில காரியங்களை சொல்லி கொடுத்தார், இன்றைக்கும் அது பொருந்தும். இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த பெண்ணுக்கு என்றைக்கு ஓய்வு வேண்டுமோ அன்றைக்கு ஓய்வு கொடுக்க ஒரு ஆணுக்கு தெரிய வேண்டும். அது வெறும் கட்டளையாக இருப்பதனாலையெல்லாம் அந்த கட்டளை நம்ம நிறைவேற்றிய ஒரு கிருபை வேண்டும். இதெல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டது, என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, அன்றைக்குள்ள சூழ்நிலை வேறு, இன்றைக்குள்ள சூழ்நிலை வேறு. பிரியமானவர்களே, ஆனால் இந்த கட்டளைகள் எல்லாம் நமக்காக, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய வளமான வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டது. அது வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு மனிதன் தான் விரும்புவது போல தின்று இன்றைக்கு அவன் பல நோய்களுக்குள்ளே போய்விடுகிறான். விரும்புவது போல வாழ்க்கையை நடத்துகிறான். இச்சைகளை அடக்க முடியாமல் தேவ கட்டளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். ரெண்டாவது, அந்த கட்டளைகள்லாம் மாறலாம், மாறலாம். ஒரு சன்மார்க்கமான ஒரு நல்ல சமுதாயம் உருவாவதற்கான கட்டளை, கொலை செய்யாத இருப்பாயாக. இதில் என்ன பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கிறது? பிறன் பொருளை இச்சியாத இருப்பாயாக. அடுத்த வச்சிருக்கிற பைக்கை ஆசைப்படாத, அடுத்த வச்சிருக்கிற கார் ஆசைப்படாத, அடுத்தனுடைய பொண்டாட்டியை ஆசைப்படாத. பைபிளில் போட்டிருக்கு, பிறனுடைய மனைவியாவது, ஆட்டையாவது, கழுதியாவது இச்சையாது. இன்றைக்கு ஆடு கழுதங்கிற பதில் காரு பைக்குங்கிறோம், அதை இச்சிக்காதன்னு போட்டிருக்கு. இட் இஸ் அ கமேண்ட், இச்சிக்காதுன்னு இச்சிக்காது. பிரியமில்ல, அந்த 10 கட்டளைகளில் தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாகனு இருக்குது. 9 சரி, கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, பிறன் பொருளிச்சு, அதெல்லாம் சரி. அப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிக்கிறது மட்டும் புதிய ஏற்பாட்டில் கிடையாதா? யோசிக்கிறதுக்கே பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. யோசிக்கிற 10 கட்டளைகளில் ஒரே ஒரு என்ன, நமக்கு சாதகமானதை எடுத்துக்கொள்கிறோம், பாதகமானதை விட்டு விடுகிறோம். பிரியமானவர்களே, எல்லா கட்டளைகளும் நமக்கு பிரயோஜனமானவை. மூன்றாவது, செரிமோனியல், வழிபாட்டு முறையில் உள்ள கட்டுரை கற்பனைகள். நம்ம எல்லாருக்கும் பாவ நிவாரணம் வேணும், நம்ம எல்லாருக்கும் குற்ற நிவாரணம் வேணும், நம்ம எல்லாரும் தேவனோடு ஒப்புரவாகணும். அங்கே சொல்லப்பட்ட எல்லா பலிகளும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவேறுகிறது. அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலிகளும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினாலே நிறைவேற வேண்டும். அதனால் தேவன் கொடுத்த ஒரு கற்பனையாவது புதிய ஏற்பாட்டில் இல்லை என்றல்ல, அந்த கற்பனைகளை நிறைவேற்றுகிற கிருபையை தான் தேவன் புதிய ஏற்பாட்டில் தந்திருக்கிறதை ஒழிய, ஒரு லாலெஸ், ஒரு சட்டத்திட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் காட்டுமிராண்டிகளாக நம்மை மாற்றவில்லை. கிருபை என்பது காட்டுமிராண்டி வாழ்க்கை அல்ல, இன்னும் ஒழுக்கம் செறிவூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கட்டுப்பாடு நிறைந்த, டிசிப்ளின் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. பிரியமானவர்கள், அந்த கற்பனைகள் எல்லாம் தியானிங்க. உன் தகப்பனின் தாயின் கனம் பண்ணுவாயாக, உட்கார்ந்து தியானிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரே நாளில் வேதாகம் முழுவதையும் வாசித்து எல்லா கற்பனைகளையும் படித்து கை கொள்ள முடியாது. அன்றைக்கு நீங்கள் வாசித்த பகுதியில் என்ன கட்டளை இருக்கிறது,
பொய் சொல்லாதிருப்பாயாக. அப்போ வெள்ளை பொய் பச்சை பொய் சமாளிக்கிறக்கா சொன்ன பொய் சும்மா சொன்ன பொய்னெலாம் இருக்கா? பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அது காட்ஸ் பிரின்சிபல். பொய் சொல்லாதிருப்பாயாக காட்ஸ் கமேண்ட்மெண்ட். உன் சொந்த புருஷனை கீழ்ப்படிவாயாக காட்ஸ் கமேண்ட்மெண்ட். இட் இஸ் அப்பாயிண்டட் அன் டு யூ. உன்னை நேசிப்பது போல் உன் கிறிஸ்து சபையை நேசிப்பது போல் உன் மனைவியை நேசி. இட் இஸ் அப்பாயிண்டட் அன் டு யூ. இட்ஸ் அ ஸ்டாச்சுட்டரி ஆர்டர். நீ செய்துதான் ஆகணும், நீ செய்துதான் ஆகணும். இதில் ஆப்ஷன்லாம் கிடையாது. இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ஆர்டர். இட்ஸ் அ ஸ்டாச்சுட்ஸ். உன் புருஷன் கீழ்ப்படி. இட்ஸ் அ ப்ரிசெப்ட். இயேசு சபையை நேசித்தது போல் உன் மனைவியை நேசி. இட்ஸ் அ ப்ரிசெப்ட். இட்ஸ் அப்பாயிண்டட் அன் டு யூ. உனக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, இதெல்லாம் தியானிங்க. அது இன்பமாக இருக்கும். என்னென்ன கட்டளை சொல்லியிருக்கார், அந்த கட்டளைகளை நான் கீழ்ப்படுகிறேனா என்று சொல்லி தியானிக்க வேண்டும். நான்காவது, சீக்கிரமாக கடந்து போகிறேன். ஒன்று நாளாகமும் 16:9. ஒன்று நாளாகமும் 16:9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து ஆழமாக யோசித்து பேசுங்கள். வசனம் குறித்து கொள்ளுங்க, வாசிக்க நேரம் இல்லை. யோபு 37:14, சங்கீதம் 77:12, சங்கீதம் 103:3, 119:27, 143:3. வசனங்களெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவருடைய அதிசயமான கிரியைகளை தியானிக்கிறோம். அவர் எவ்வளவு அதிசயமான கிரியைகளை செய்கிறார், எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்தை வர சொன்னார். பூமியின் மேல் இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாவதாக என்னார். எப்படி வெளிச்சம் வந்தது, எங்கேருந்து வெளிச்சம் வந்தது? ஏசாயா சொல்கிறாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை புறப்பட பண்ணின தேவன். அதே இது பின்னால் ரோமரில் பவுல் சொல்கிறார், இருளிலிருந்து வெளிச்சம் வருது. இருட்டு என்றாலே வெளிச்சம் இல்லாதது தானே இருள். அப்படியான எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தார்? அந்த கசந்த மாறா தண்ணீர் கசப்பாக இருக்குது, அந்த தண்ணீர் எப்படி மதுரம் ஆச்சு? அந்த மதுரம் எங்கேருந்து வந்தது? அந்த மதுரம் கசப்பிலிருந்து வந்தது. எப்படி கசப்பிலிருந்து மதுரம் வர முடியும்? இவர் யார்? இவர் என்ன செய்ய முடியும்? எல்லாம் சோத்திரம் 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 சொல்லும்போது எப்படி அந்த கோட்டை விழும்? நீ எத்தனை பேர் அதை யோசிக்கணும், தியானிக்கணும். கோட்டை சுவர் இடிந்து விழுந்தால், இப்போ அப்படி டைட்டாக ஒரு கோட்டை சுவர் இருக்குது, அந்த கட்டு விட்டு விழுந்தால் இயற்கையாக அது கட்டுவிட்டு விழும்போது சாதாரண இயற்பியல், சாதாரண ஃபிசிக்ஸ், அது வெளியே தான் விழணும். அது கட்டுவிட்டு விழும்போது வெளியே தான் விழணும். வெளியே விழுந்தால் இந்த இஸ்ரவேலுடைய தலையில் விழுந்திருக்கும். அவன் ஒருத்தர் தலையிலையாவது விழலை. அப்படியானால் அந்த வால் சுவர் முழுவதும் உள்ளே கொலாப்ஸ் ஆகுது. அது எப்படி உள்ளே கொலாப்ஸ் ஆகிருக்கும்? அது எப்படி நடந்திருக்கும்? எப்படி உள்ளே கொலாப்ஸ் ஆச்சுது? அப்போ தான் அவருடைய செயலை தியானிக்கணும். தாவீது கூழாங்கல்லாம் கோலியாத்தை அடிக்கிறான், நெற்றியில் கல் பட்டு உருவி போகுது. நெற்றியில் ஓங்கி கல் அடித்தால் அவன் மல்லாக்க விழறும். எப்படி கோலியாத்து முகங்குப்புற விழுந்தான்? அங்கே ஏதாவது பிழை இருக்கா? இல்லை, இந்த கல் பட்டதுனால விழலை, பின்னாலேருந்து யாரோ அடித்தாங்களா அவனை? அப்போ அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாருன்னு எப்படி எளிமையாக நடந்தான்? அதான் வேதத்தின் அடிப்படையில் நான் தியானிக்கிறேன். இதை தியானிக்கும் போது தான் எனக்குள்ளே அக்னி மூழ்கிறது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது, ஒரு ஃபயர் வருது. என் ஆண்டவர் எப்படி என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு திராட்சரசம் குறையும் போது ஒரு மிரக்கல் செய்தார். அதனால் இதுவரைக்கும் வாழ்க்கையில் திராட்சரசம் தண்ணீர் திராட்சரசமாக மாறிச்சான்னு கேட்காதீங்க. ஆனால் ஏதோ ஒன்றை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் செய்கிறார். பிரியமானவர்களே, அப்போ அவருடைய அதிசயமான கிரியைகளை தியானிக்கிறோம். எப்படி செய்தார்? எங்கேருந்து இந்த சூரியன் வந்தது? எங்கேருந்து இந்த நட்சத்திரங்கள் வந்தது? என்னால் விளங்கி கொள்ள முடியலையே. அவர் அதிசயங்களை தியானிக்கிறேன். பிரியமானவர்களே, நான் முன்பு சொன்ன கதை தான்,
ஒரு நாள் ஒரு ஆப்பிரிக்க பையன் ஒரு பார்க்கில் உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டு இருக்கான். அந்த வழியாக ஒரு ஆசிரியர் வருகிறார். என்னப்பா வாசிக்கிறேன்னா பைபிள் வாசிக்கிறேங்கிறான். இவர் வந்து ஒரு பகுத்தறிவாளன், இறை நம்பிக்கை இல்லாதவன். என்ன வாசிக்கிறேன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எப்படி அந்த செங்கடலை கடந்து வந்தாங்க அந்த பகுதியை வாசிக்கிறேங்கிறான். இப்போ இந்த ஆசிரியருக்கு ஆசை அவனுக்கு அறிவை உணர்த்தணும்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து மேப்பெல்லாம் போட்டு அவங்க செங்கடலை கடக்கலை. இது ஒரு ஷேலவான ஒரு பகுதி. அப்போ ஒரு இப்படி ஒரு காற்று அடிக்கும், காற்று அடிக்கும் தண்ணி விலகும். அப்போ அவங்க எல்லாம் நடந்து வந்துட்டாங்க, அது ஒரு ஷேலோ பகுதின்னு சொல்லி ஒரு மேப்பெல்லாம் போட்டு அவனுக்கு காட்டுறாரு. அந்த பையன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவன் கேட்குற நல்லா புரிஞ்சிச்சா தம்பி, அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய ஆழ்கடலில் ஒரு அற்புதம்லாம் நடக்கலை, இது ஒரு ஆழம் குறைவான ஒரு பகுதிங்கிறதெல்லாம் நல்லா விளக்கி சொல்கிறார். அந்த பையன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அவனுக்கு வந்து விஞ்ஞான அடிப்படையிலே அந்த காரியத்தை புரிய வைத்து விட்டோம்னு சொல்லிட்டு திருப்தியாக போகிற போகணுன்னு அல்லேலூயா அப்படின்னு கத்துனான். திரும்பி ஏன்பா அல்லேலூயாங்கிறீர், இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க அது ரொம்ப தண்ணீர் ஆழமில்லாத பகுதி, ஷேலோ பகுதி, தரையில் நடக்கிறது போல் நடந்துடலான்னு சொன்னீங்க. ஆமாப்பாரு, அந்த ஷேலோ வாட்டரில் பார்வோனி அவனுடைய சேனி அவனுடைய ரதத்தையும் ஆண்டவர் மூழ்கி வச்சார். அவர் எவ்வளோ பெரிய தெய்வம். நான் அந்த ஷேலோ வாட்டரில் பார்வோனி அவனுடைய ரதத்தையும் அவனுடைய வீரர்களையும் மூழ்க வச்சார். அப்போ என் தேவன் எவ்வளோ பெரிய தெய்வம். நான் பிரியமானவர்களே, இதுதான் பகுத்தறிவினுடைய எல்லை. அவங்க அவ்வளோதான் யோசிக்க முடிஞ்சிச்சு. இந்த பையன் அடுத்த ஸ்டெப் யோசிக்கிறோம், அப்படி செய்கைகளை யோசித்து பாருங்க. அதை விட திருப்தி நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் நம்முடைய ஆத்மா மாறிடும். அப்போ தான் அந்த நான் சொன்ன ஃபயர் வருது. சும்மா ஜோம் பண்ணுறதுல அலையிலே சொல்கிறதுனால அந்நிய பாஷை பேசுகிறதுனால அந்த ஃபயர் வரும்னு நினைக்காது. அக்னி மூலனும் எப்படி கடந்திருப்பாங்க, அது வரைக்கும் அந்த தண்ணீர் எப்படி நின்றுருக்கும், அந்த 30 லட்சம் பேர் எப்படி கடந்து போயிருப்பாங்க, என்ன நடந்துச்சு அன்னைக்கு, எப்படி திரும்ப அந்த தண்ணி செஞ்சு பொய்யா நிஜமா யோசிக்கிறேன். அந்த தேவன் இன்றைக்கு இருக்கார் இல்லையா, அவரை தியானிக்கிற தியானம், அவருடைய அதிசயங்களை தியானிக்கிற தியானம். 5வது 119 சங்கீதம் 99 வசனம் குறித்து கொள்ளுங்கள். 119:99 அவருடைய சாட்சிகளை தியானிக்கிறேன். வேதத்தில் நிறைய சாட்சி இருக்கு. ஆபிரகாம் வாழ்க்கையில் என்ன செஞ்சார், யாக்கோபு வாழ்க்கையில் என்ன செஞ்சார், 100 வயசு அவன் ஆண்மையாக போயிடுச்சு, அவன் ஏற்கனவே மலடி, இப்போ ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போயிடுச்சு, கற்பம் செத்து போயிடுச்சு. அப்போ கர்த்தர் எப்படியோ ஒரு வலிமையை தர்றாரு, அவனுக்கு ஆண்மையை தர்றாரு, அவள் கற்பத்தில் உயிர் வருது, அவளுக்கு ஸ்திரீகளுக்கான வழிபாடு வருது, குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு அவள் பால் ஊற்றுறா, இதெல்லாம் எப்படி நடக்குது, ஒரு சாட்சி இருக்குதே. 12 வருஷம் உதிரை ஊறுறதுனால கஷ்டப்படுற அவள் சுகமாயிட்டாள். வேதத்தில் உள்ள சாட்சிகள், சபையில் இவ்வளவோ சாட்சிகளை கேட்குறோம். பிள்ளைக்கு 3வது நிலை புற்றுநோய், டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் பிள்ளை இறந்துச்சுன்னு சொல்லுது. அந்த பிள்ளையை கையில் தூக்கிட்டு இங்கே வர்றாங்க. கர்த்தர் சபையில் வச்சு ஒரு அதிசயத்தை நடத்துகிறாரு. இன்றைக்கு அந்த பிள்ளை திருமணமாகி அந்த பிள்ளைக்கு பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளை இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. டாக்டர்ஸ் இறந்து போயிட்டு என்று சொன்ன பிள்ளை இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. யோசிக்கிறோம், சாட்சி. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார், பஸ்ஸில் போ, பஸ்ஸில் உனக்கு டிக்கெட் வாங்கப்படும்னு சொன்னார். பஸ்ஸில் ஏறின பிறகு எனக்கு டிக்கெட் வாங்கினாங்களே, இப்படி எனக்கு கர்த்தர் செய்தார், கர்த்தர் எனக்கு இப்படியெல்லாம் பண்ணார், என் பெண்ணுடைய திருமணத்தை நடத்தினார், 1 பைசா சேவிங்ஸ் இல்லாமல் அவ்வளவு நல்ல நடத்த கர்த்தர் உதவி செய்தார். சாட்சிகள் 3 விதமாக குறிப்பாக சொல்லுங்க. 1, வேதத்தில் உள்ள சாட்சி, இன்றைக்கு சபையில் நீங்கள் கேட்கிற சாட்சி. 3வது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த சாட்சிகள், அந்த சாட்சிகளை உட்கார்ந்து தியானியுங்கள். 6வது பிரியமானவர்களை குறித்து கொள்ளுங்க. ஏசாயா 38:18 இன்னும் சில வேத வசனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை. சத்தியத்தை தியானிங்க. சத்தியம் என்றால் மாறா தன்மை உடையது. சத்தியத்தை தியானிக்கிறோம், சத்தியத்தை தியானிக்கிற தியானம். இது பவுல் காலத்தில் ஒரு சத்தியம், சுந்தரியா காலத்தில் ஒரு சத்தியம், ராபர்ட் சேமன் காலத்தில் ஒரு சத்தியமா? சத்தியம் என்றால் மாறா தன்மை உடையதாக இருக்கணுமே. அமெரிக்காவில் ஒரு சத்தியம், இந்தியாவில் ஒரு சத்தியம்,
அப்படி இருக்க முடியுமா? சத்தியம் என்றால் மாறா தன்மையுடையதாக இருக்கணுமே. எது சத்தியம்? சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. சத்தியம்னா என்ன? எது மாறா தன்மையுடைய? இது மாறுமா? இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம் இது மாறக்கூடியதா மாறக்கூடாததா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழாவது சங்கீதம் 49:3. சங்கீதம் 49:3, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் இருதயம் உணர்வை தியானிக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கை என் இருதயம் தியானிக்கும். பிரியமானவர்கள், அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வு, இதை குறித்து நான் அடிக்கடி பேசியிருக்கேன். ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், உணர்வினாலே, அண்டர்ஸ்டாண்டிங்னாலே, விவேகத்தினாலே அது நிலை நிற்கும். பிரியமானவர்களே, அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொரு வார்த்தை சப்ஸ்டான்ஸ், இட் ஸ்டாண்ட்ஸ் அண்டர், அதான் நமக்கு பேஸ், அதான் நமக்கு அடித்தளம். ஒரு காரியத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொன்னால் ஆக்டிங் பாசிட்டிவ் ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட், எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் சாத்தியக்கூறாக நடப்பேன், அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறேன். பல முறை நான் இதை விளக்கியிருக்கேன். ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால நிலை நிற்கும். எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நான் சாத்தியக்கூறாக நடக்கும்போது என்னுடைய குடும்பம் நிலை நிற்கும். எப்போ மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, தலைவலி, ஒரு தகவல் எனக்கு தெரியுது, இப்போ அதற்கேற்ற விதமாக நான் நடப்பேன். ஏனால் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவர் புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு தெரிந்த பிறகும் அதற்கு எதிர்மாறாக நான் நடப்பேன் ஏனால் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்று சொல்லுகிறோம். இப்போ ஒரு காரியத்தை சொல்ல யாரும் பயந்துடாதீங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிந்து கொள்வ, நீங்கள் விளங்கி கொள்வதற்காக, விவேகமாய் நடப்பதற்காக நான் சொல்கிறது, பயந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக சாகவே சாவோம், இருக்க எல்லாரும் சாவோம் தானே. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் நீடூழி வாழ்ந்து சாவோம், அப்படிதானே? அவ்வளோ கஷ்டப்பட்டு சாவோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் சாவோம். நம்ம எல்லாருக்கும் இந்த அறிவு இருக்கு. ரெண்டாவது, சாவு எப்போ வேணாலும் வரும். கருவிலையும் சாவு உண்டு, ஆறிலும் உண்டு, நூறிலும் உண்டு. எப்போ சாவன் யாரும் சொல்ல முடியாது. அறிவு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அறிவு இருக்குது. ஒன்று, நம்ம எல்லோரும் சாவோங்கிற அறிவு இருக்குது. எப்போ சாவோம், எப்படி சாவோன்னு சொல்ல முடியாது. பிரியமானே, மூன்றாவது, எப்படி சாவோன்னு யாருக்கும் தெரியாது. கேன்சர் வந்தால் சாவோமா? இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்தால் சாவோம். நிறைய பேர் அதை பற்றி பயப்படவே பயப்படாது. ஏன்னா ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும்னா, ஹார்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும். எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரவே வராது. எனக்கெல்லாம் வந்திருக்குங்க. ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா செத்துடுவோம்மா, திடீர்னு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுமா, அதற்கெல்லாம் குடிப்புன்னு இருக்கணும். எல்லாருக்கும் அப்படி ஆகிடாது. ஒருவேளை குடிப்புன்னு இருக்கவங்களுக்கு திடீர்னு அப்படி தூங்கிட்டு இருக்கும் போதே இன்பரா ஈட்டிலே அப்படின்னு பாடிடலாம். எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. இதெல்லாம் வந்து தான் சொல்லாம், பயங்கர டென்ஷனாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்து அப்படிலாம் பண்ண பயப்படாங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போதே வந்துடும், ரேப்பு வெளியே போய் பயமாக இருக்கோ, பைக்கில் போனாலும் வரும், காரில் போனாலும் வரும், ட்ரெயினில் போனாலும் வரும், ஃப்ளைட்டில் போனாலும் வரும். ஃப்ளைட்டில் போனால் சிலவில் பாடி கிடைக்காது. இந்த கார் கீரில் ஆக்சிடென்ட்னா கூட பாடி எடுத்துடலாம், ஃப்ளைட்டில் போனால் பாடி கிடைக்காதுல்ல, ஃப்ளைட்டே கிடைக்காமல் போயிடுது. எப்படியோ வருங்க. மூணு காரியம், கண்டிப்பாக சாவு வரும், எல்லாருக்கும் தெரியும். எந்த வயசில் வேணாலும், யாருக்கு வேணாலும் வரும், அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கண்டிப்பாக சாவு வரும். மூன்றாவது, எப்படி வேண்டுமானாலும் அவர் இப்படித்தான் வரும் அப்படின்னு யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கார் வேண்டாங்க, பைக் வேண்டாங்க, பஸ் ஸ்டாண்டில் ஓரமன்னா கூட ஒரு குடிகார போய் வந்து ஏற்றிடுறான். அதனால் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இந்த அறிவு இருக்குல்ல, இந்த அறிவு இருக்கு நம்ம எத்தனை பேர் சாவுக்கு ஆயத்தமாக இருக்கும், ப்ரிப்பேர்டாக இருக்குமா? அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த உணர்வை தியானிங்க. எனக்கு ஒரு அறிவு இருக்குது, இப்படி நடக்கும், எப்போ வேணாலும் வரலாம், சரி மறித்து பரலோகத்துக்கு போவோம், ஒரு அறிவு இருக்குது. பரலோகத்துக்கு போவோம், மிஸ் ஆனால் நரகத்துக்கு போவோம். நிறைய பேர் நினைச்சிக்கோங்க, நரகம் மிஸ் ஆனால் பரலோகத்துக்கு வந்துடலான்னு. அப்படி இல்லை, பரலோகம் மிஸ் ஆனால் நரகம்னு வச்சுக்கோங்க, போவோம்னு ஒரு அறிவு இருக்குது. அதுக்கேற்றபடி நம்ம ஜீவிக்கிறோமா? எனக்கு இப்படி ஒரு முடிவு இருக்குது, எனக்கு ஒரு அறிவு இருக்குது. அப்போது உணர்வை தியானிப்பது, அண்டர்ஸ்டாண்டிங்கை மெடிடேட் பண்ணுவது, இது ஒரு ஆழமான ஒரு காரியங்க.
ஒரு ஏழு காரியங்கள் பார்த்தோம். முதலாவது என்ன வேகமாக சொல்லுங்கள் பார்க்கலாம், நாமத்தை இல்லாவிட்டால் தேவனை, தேவனை தியானிப்பதென்றால் அவருடைய நாமத்தை. ரெண்டாவது பிரமாணம், அவருடைய பிரின்சிபிள்ஸ், லாஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் லாஸ், அதை தியானிப்பது. மூன்றாவது கட்டளைகள், கமேண்ட்மெண்ட்ஸ், ப்ரிசெப்ட்ஸ், ஸ்டாச்சூட்ஸ், நமக்கு அவர் கொடுக்குற கட்டளை, நமக்கு நியமித்திருக்கிற பாதை, மேண்டேட்டரி, இதை நிச்சயமாக செய்து ஆகணுங்கிற காரியங்கள், இவைகள் என்னன்னு சொல்லி தியானிங்க. நான்காவது அவருடைய அதிசயமான கிரியைகள், அதுதான் தேவனுடைய மகத்துவம், எல்லாமே பைபிள் பேஸ் தான், அதில் தான் நம்ம தியானிக்க முடியும். அவருடைய மகத்துவமான செயல்களை, கிரியைகளை தியானிங்கள். ஐந்தாவது சாட்சிகள், நம்முடைய வாழ்க்கையில், நம்ம சபையில், வேதத்தில் எத்தனையோ டெஸ்டிமனிஸ் வாசிக்க, வேதம் என்று சொல்வதே சாட்சியினாகும், பிசாசை அவர்கள் சாட்சியினாலே மேற்கொண்டார். இந்த சாட்சிகளை தியானிங்க. ஆறாவது சத்தியத்தை தியானி, இது மாறக்கூடியதா மாறாததா, இப்போ மாறாதன்மையுடையது என்னது, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்க, இன்றைக்கி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நான் வாழலாமா, பவுல் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கு எனக்கு பொருந்துமா, யோசித்து பாருங்கள். சத்தியத்தை தியானிங்கள். ஆறாவது உணர்வை தியானியுங்கள். உணர்வை தியானியுங்கள் என்று சொன்னால், உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்குதோ, உங்களுக்கு எந்த காரியத்தை அறிந்திருக்கிறீர்களோ பிரியமானவர்களே, அந்த அறிவின் அடிப்படையிலே சாத்தியக்கூறாக வாழ தியா, எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும் என்று அறிந்திருக்கிறேன், நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும், எனக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும், இது சரி இது தவறு என்று எனக்கு தெரியும், நான் எப்படி நடக்கிறேன், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் எனக்கு தெரியும், இப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு தெரிந்திருக்கிற அந்த தகவலின் அடிப்படையிலே நான் எப்படி கிரியை செய்கிறேன், செய்ய வேண்டும் என்பதை தியானியுங்கள். பிரியமானவர்களே, இது எப்படி தியானிக்கலான்னு அன்னைக்கு காலையில் நான் யோசித்தேன், ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லித்தரேன், ஒருவேளை அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கேன், தேவன் நடத்துகிறது போல் தியானியுங்கள், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் பின்பற்றுங்கள். ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தில் ஏழு நாள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை அவரை தியானிக்கிற தியானம், திங்கக்கிழமை அவருடைய பிரமாணங்களை தியானிக்கிற தியானம், செவ்வாய்க்கிழமை அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகளை தியானிக்கிற தியானம், ஒரு நாள் சாட்சிகளை தியானிக்கிற தியானம், ஒரு நாள் அவருடைய அதிசயமான கிரியைகளை தியானிக்கிற தியானம், ஒரு நாள் அவருடைய உணர்வை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்குள்ள வரும்படியாக தியானிக்கிற தியானம் என்று வேண்டுமானால் பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமல் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 55:17 வாசியுங்கள். சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். நான் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், நான் ப்ரே பண்ணுறது, நான் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறது, நல்ல தியானம் பண்ணி, தியானம் பண்ண பண்ண ஒரு அனல் வரும், அக்னி வரும். வசந்தையா சொல்லுவார், அந்த அக்னி வரும்போது நான் அவரை நோக்கி முறையிடுவேன். காலையில், மத்தியானம், சாயந்தரம், நாளைக்கு ஒரு முக்கூடு மணல், ஒரு மூன்று நேரம் பிரிச்சுக்கோங்க. நான் சொன்ன அரை மணி நேரத்தை காலையில் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. மத்தியானம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்குமானா, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. சாயந்தரத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. உங்கள் ஜபம், உங்கள் வேத வாசிப்பு எல்லாத்துக்கும் இடையில் அமைதி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு நாள் அவரை தியானிக்கிற தியானம். இது எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுக்க வேண்டாம், அன்றைக்குள்ள வேத பகுதியிலிருந்து எடுத்துக்கோங்க. அன்றைக்குள்ள வேத பகுதியில் நீங்கள் வாசிக்கிறீங்க, அங்கே ஒரு சத்தியம் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு கமாண்ட்மெண்ட் கிடைக்குது, ஒரு காட்ஸ் பிரின்சிபிளை பார்க்குறீங்க, ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வருது, ஒரு அறிவு, அதை வைத்து அதை நீங்கள் என்ன செய்யணும்னு ஒரு ரிஃப்ளெக்ஷன். இப்படி ஒவ்வொரு நாளாக, வாரத்தில் 7 நாளையும் பிரித்து வைத்து கொண்டு கூட நீங்கள் தியானிக்கலாம். அவரை தியானிக்கிற தியானம் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கத்த நமக்கு தருபடியாக, நம்ம எல்லோரும் ஜெபம்னு இருக்கிற இடங்களிலே எளிமை நின்று நான் ஜெபிப்போம். எத்தனை பேர் உண்மையாக இன்றையிலிருந்து என்னுடைய தியான வேலையை நான் கூட்ட போகிறேன், உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க, தியானிக்கும் போது அநேக வியாதிகள் உங்களை விட்டு நீங்கும் என்றெல்லாம் உலகத்தில் சொல்லுகிறார்கள். இப்போ நான் அதற்குள்ளாக போக விரும்பலை, அவங்க சூனியத்தை தியானிக்கிறாங்க, ஒரு பொருளற்ற ஒரு ஒலியை தியானிக்கிறாங்க,
ஒரு பொருளற்ற சொற்றொடரை தியானிக்கிறாங்க. பிரியமானவர்களை, நாம் அவரை தியானிக்கிறோம், நாம் அவருடைய பிரமாணங்களை தியானிக்கிறோம், நாம் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை தியானிக்கிறோம், அவருடைய அதிசய கிரியைகளை தியானிக்கிறோம், அவருடைய சாட்சிகளை தியானிக்கிறோம். பிரியமானவர்களை, இந்த தியானம் இன்பமான தியானமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் படுக்கும்போது தியானிக்கலாம், நீங்கள் நடக்கும்போது தியானிக்கலாம், இராச்சாமங்களிலே தியானிக்கலாம், பகல் வேளைகளில் தியானிக்கலாம். தியானிக்கும் போது உன் கண்களுக்கு நித்திரை வரவிடாமல் நீங்கள் தியானிக்கலாம், அப்படியே இன்பமாக தியானித்துட்ருக்கலாம், மியூசிக் வாசித்துக்கிட்டே தியானிக்கலாம், நல்ல பாட்டு பாடிக்கிட்டே தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் இந்தியிலேருந்து எனக்கு தியானிக்கிற ஒரு கிருபை வேணும்னு ஜெபிக்க விரும்புகிறீங்க, நல்ல கரங்களை வைத்து கற்றுட்டு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு தியானிக்கிற கிருபையை தாரும். ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் ஜெபிங்க, ஹல்லேலூயா. மெடிடேஷனுக்காக நான் டைம் எடுக்கணும் ஆண்டவரே, என்னுடைய கேரக்டர் அது ஃபார்ம் பண்ணும், என்னுடைய ஹெல்த் அது கொடுக்கும், எனக்கு நல்ல தியானிக்கிற ஒரு தியான வேலையை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி ஒரு தியான வேலையை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியாத ஜெபம்.